உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் ராமாயணத்தில் வர மேகநாதன் என்ற இந்திரஜித் மற்றும் மகாபாரதம்ல வர கர்ணன்

தன்னோட தேரானது பூமியில் புதைந்து அதை வெளியே எடுக்கும்போது போது கொல்லப்பட்டாரு அதே போல ராவணனுடைய மகனான இந்திரஜித் சூரிய உதயம் முடிவதற்குள் யாகம் நடத்த வேண்டியிருந்தது அந்த யாகத்தை இந்திரஜித் நடத்திட்டு இருக்கும் லக்ஷ்மணன் இந்திரஜித்தோட போர் புரிஞ்சாரு அந்த நேரத்துல இந்திரஜித்திடம் எந்த அஸ்திரங்களும் இல்லாத நிராயுத இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்க சக்திகள் என்னன்னு முதல்ல கர்ணன் சூரிய தேவருடைய வரமாக குந்தி தேவிக்கு வழங்கப்பட்டவர் எந்த ஒரு ஆயுதத்திற்கும் எதிராக பாதுகாக்க அவருடைய கவச குண்டலம் இருக்கு மகாபாரத்துல வர மிகச்சிறந்த வில்லாளன் தற்காப்பு கலை வில் விதையை கொண்டவர் அது மட்டும் இல்லாம இருந்து தெய்வீக அஸ்திரங்களையும் பெற்றாரு பார்கவாஸ்திரம் பிரம்மசீரா பிரம்மாண்ட அஸ்திரம் அதற்கு மேல யாராலையும் வெல்ல முடியாத விஜயவில் கர்ணனிடம் இருந்தது பீமனோட மகனான கடோட்கஜனை கொன்றவர் இந்திரனுக்கு கவசத்தை தானமாக கொடுத்து அதற்கு பதிலாக வாசவி சக்தியை பெற்றார் பீஷ்மர் அர்ஜுனன் போன்ற கர்ணனுக்கு இணையான வீரர்களும் கர்ணனுக்கு ஈடாக போர் புரியும் வல்லமை படைத்தவர்கள்தான் அடுத்து இந்திரஜித் ராவணனுடைய மகனான இவரு அசுரர்களின் குருவான இருந்து பிரம்மாஸ்திரம் பாசுபத அஸ்திரம் வைஷ்ணவ அஸ்திரம் போன்ற சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை சிறுவயதிலேயே கற்றுக்கொண்டார் அர்ஜுனனுடைய தந்தையான இந்திரனையே தோற்கடித்த மாவீரன் அதனாலதான் இவருக்கு இந்திரஜித் அப்படின்ற பெயரே வந்தது அனைத்து ஆயுதங்களையும் கையாளும் திறன் பெற்றவர் இராவணனாலேயே வெல்ல முடியாத ராமர் மற்றும் லக்ஷ்மணனை போர்ல ஒரு முறை வீழ்த்தியிருக்காரு அனுமன் மேல பிரம்மாஸ்திரத்தை விடும்போது பிரம்மருடைய வரத்தால அனுமன் தப்பிப்பாரு ஒவ்வொரு போருக்கு முன்னாடி இந்திரஜித் நிகும்பலா அப்படின்ற யாகத்தை நடத்துவாரு அதன் மூலமா அவருக்கு தோல்வியே ஏற்படாது யாராலையும் தோற்கடிக்கவும் முடியாது இந்த ரகசியத்தை அறிந்த ராவணனுடைய தம்பியான விபீஷணன் லக்ஷ்மணன் கிட்ட சொல்ல அதன் பிறகுதான் லக்ஷ்மணன் யாகம் நடத்திட்டு இருக்கும் போது கொல்லுவாரு இந்திரஜித் தெய்வங்களின் சக்திக்கு ஈடான சக்தியை பெற்றவர் இவரு அனைத்து வானரர் கூட்டத்தையும் தோற்கடிச்சாரு ராமாயணப் போர்ல ராவணனை விட அதிக எண்ணிக்கையிலான வீரர் கொன்றது இந்திரஜித்து தான் லட்சக்கணக்கான ஒரே நாளில் கொண்டிருக்காரு மகாரதி அதாவது இரண்டு மகாரதி வீரர்களுக்கு சமமானவர் பதினான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் வீரர்களை சமாளிக்கும் திறன் பெற்றவர் அதே போல இந்திரஜித் கர்ணன் ஒரு மகாரதி அப்படின்னா அதற்கு அடுத்த நிலைதான் அதி மகாரதி மகாரதியை விட பன்னிரண்டு மடங்கு சக்தி பெற்றவர் அதற்கு அடுத்த நிலைதான் மகா மகாரதி அதாவது மகாரதியை காட்டிலும் இருநூத்தி எண்பத்தி எட்டு மடங்கு சக்தி பெற்றவர் இந்திரஜித் ஒரு அதிமகாரதி அப்படின்னா கர்ணனை விட ஆறு மடங்கு சக்தி பெற்றவர் தான் இந்திரஜித் இவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு யுகத்தை சேர்ந்தவர்கள் அதாவது கர்ணன் வாபர யுகமும் இந்திரஜித் திரேதா யுகத்தையும் சேர்ந்தவர்கள் சோ இவங்களுக்குள்ள போர்லாம் நடக்காது கிட்டத்தட்ட கர்ணனை விட எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு பின்னால் வாழ்ந்தவர் தான் இந்திரஜித் அப்போ யார் சிறந்த வீரன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இந்திரஜித் தான் இவங்களுக்குள்ள ஒரு போர் இருக்கிறதா ஒரு இமேஜினேஷன் வச்சுப்போமே அப்படி நடந்தா வெறும் ஒரு மணி நேரத்தில் இந்திரஜித் கர்ணனை தோற்கடிப்பார் இது கர்ணனுக்கு மட்டுமில்லங்க மகாபாரத வீரர்கள் அனைவருக்கும் பொருந்தும் இதுதான் இவங்க ரெண்டு பேர்ல யார் சிறந்த வீரன் என்பதற்கான விளக்கம் உங்களுக்கு யாரு சிறந்த வீரன்னு தோணுதோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஃபாலோ கொடுத்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் தாராளமா கேளுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி